தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு கிடைக்கும் ஆதரவை கண்டு திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டது. சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு தூக்கம் தொலைந்ததால் தான் அடிக்கடி தமிழ்நாடு வந்து புலம்புகிறார். பிரதமரின் விமர்சனத்திற்கு டி ஆர் பாலு பதில். கோவையில் பிரதமரின் வாகன பேரணியில் தேர்தல் விதி மீறப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புகார். குழந்தைகள் அழைத்து வரப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் மனு. தமிழ்நாட்டில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வீடியோ பதிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிதம்பரத்தில் திருமாவளவன், விழுப்புரத்தில் ரவிக்குமார் போட்டி. பானை சின்னத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக விசிக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரவு. தமிமுன் அன்சாரி அறிவிப்பு. வேட்பாளரை அங்கீகரிக்கும் படிவங்களில் இபிஎஸ் ஓபிஎஸ் கையெழுத்திட அனுமதிக்கக் கூடாது என தேர்தல் ஆணையத்தில் மனு. தமிழ் மகன் ஹுசேனுக்கு படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரத்தை வழங்க கோரிக்கை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு. மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே சர்ச்சை பேச்சு. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் ஷோபாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் ஆணையம் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். டெல்லி பட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்போற்சவம் இன்று முதல் 5 நாட்களுக்கு நடைபெறும் என அறிவிப்பு. மன்னர் சார்லஸ் இறந்ததாக வெளியான செய்தி வதந்தி. புற்றுநோய் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக இங்கிலாந்து தூதரகம் விளக்கம். துருக்கியில் நடைபெற்ற உள்ளூர் கால்பந்தாட்டத்தின் போது பயங்கர வன்முறை. உள்ளூர் அணி தோற்றதால் ரசிகர்கள் வீரர்கள் மோதல்.